சென்ற ஜனவரி மாதம் வரலாறு காணாத பேரழிவு பெருமழை தமிழ்நாடு பூரா பெய்தது. அதில் காவிரி டெல்டாவில் மிக கடுமையான மழை. நம்ம இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், ஈரோட்டில் கலைஞர் சிலையை திறந்து வச்சவர், திடீர்னு யாரும் எதிர்பாராத நிலையில் மதியம் புறப்பட்டு மாலையில் கடலூர் வந்துட்டு மறுநாள் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தை வந்து நேரடியாக பார்த்தார். யாரும் எதிர்பார்க்கல அவ்வளோ பெரிய மழை. அந்த மழையில் பெரும் பாதிப்புன்னு வந்து நின்று அவரே அதிகாரிகள்கிட்ட பேசினதாகலாம் அதிகாரிகள் எங்களோட பெருமையோடு சொன்னாங்க, இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்க, இன்னும் மழை தொடருமா, இதோடு விட்டுருமா, இதுக்கு எப்படி நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம்லாம் கேட்டாங்க. வந்து திருவாரூரில் நின்று பேட்டி கொடுத்தாரு, நாகப்பட்டினம் நின்று பேட்டி கொடுத்தாரு. நீங்கள் எல்லாம் பார்த்தது தான் மயிலாடுதுறையில். உதாரணத்துக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சீர்காழி கொள்ளிடம், நம்ம ஆச்சால்புரம் பகுதியில் அந்த மகேந்திரப்பள்ளி, அந்த முதலைமேடு கிராமங்கள்லாம் துர்நாற்றம் வீசுனுச்சு. நான் போய் பார்த்தேன், கிராமங்களில் பெண்கள் ஒப்பாரி வச்சு கதறினாங்க. நீங்கள் எல்லாம் வந்து அதை எடுத்தீங்க. இன்றைக்கி அந்த ஊர்லாம் ஜீரோ போட்டிருக்காங்க காப்பீடு. அப்போ அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்க இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் தான் பேட்டி கொடுத்தாரு, இந்தமாரி ஒட்டுமொத்தமாக பாதிச்சு போச்சே, அறுவடைக்கு தயாரிருந்தப்பறம் அழிஞ்சு போச்சே, தமிழக அரசு 50,000 ரூபா ஏக்கருக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு கேட்டார். திரும்ப மறுநாளே முதலமைச்சர் உடனே வந்தார். அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக வந்து பார்த்துட்டு, நான் 20,000 ரூபா ஹெக்டேருக்கு பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து இடுபொருள் இழப்பீடாக நாங்கள் ஹெக்டேர் ஒன்றுக்கு 20,000 ரூபா உடனடியாக வழங்க போகிறோம், பாதிப்புக்கு நாங்கள் எல்லா விவசாயிகளையும் காப்பீடு செய்ய சொல்லியிருக்கிறோம், முழு இழப்பீடு வாங்கி தருவோம், தமிழ்நாடு பூரா 100% முழுமையாக அழிஞ்சு போச்சுங்கிறத நான் என்னுடைய அரசு ஏற்று பேரிடர் மேலாண்மை நிதியிலேருந்து 20,000 ரூபாய் ஹெக்டேருக்கு இழப்பீடாக வழங்கப்படும்னு வழங்கி முடிச்சிட்டாங்க. சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாகவே எல்லா விவசாயிகளுக்கும் வங்கி கணக்கு மூலமாக விடுபடாமல் அந்த நிதி வர வைக்கப்பட்டது. பாதிப்புக்கு நாங்கள் வந்து காப்பீடு செஞ்ச விவசாயிகளுக்கு இழப்பீடு முழுமையாக தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காப்பீட்டிற்கு இழப்பீட்டு தொகையை கொடுக்க வேண்டியது காப்பீடு செஞ்ச நிறுவனம் சென்றாண்டு காவிரி டெல்டாவில் இஃப்கோ டோக்கியோங்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான் தமிழ்நாடு அரசோட ஒப்பந்தம் போட்டு இந்த காப்பீடு துறையில் ஈடுபட்டாங்க. இப்போ இழப்பீடு அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ குறிப்பாக மொத்தத்தில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளடக்கி 507 வருவாய் கிராமங்கள், அதே போல் திருவாரூர் மாவட்டத்தில் 565 வருவாய் கிராமங்கள். இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஓரளவிற்கு பிரச்சனை இல்லாமல் பாதிப்புக்கு ஏற்ப அந்த மாவட்ட அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர், அன்றைக்கு இருந்த அந்த மாவட்ட அலுவலர்கள் அந்த பகுதி விவசாயிகளுடைய பாதிப்பை முழுமையாக கணக்கெடுத்து உரிய இழப்பீடை அவங்க பெற்றுக் கொடுத்துருக்காங்க. அதே போல் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினங்களை உள்ளடக்கின இந்த மாவட்டங்களில் இருக்கிற இந்த பகுதிகளில் மட்டும் மொத்தம் 507 + 565 கிட்டத்தட்ட 1072 கிராமம் மொத்தம் வருவாய் கிராமம் இந்த நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 142 வருவாய் கிராமம் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூரில் 52, மொத்தம் 195 வருவாய் கிராமத்துக்கு ஜீரோ போட்டிருக்காங்க. ஜீரோன்னு 1 ரூபா கூட இழப்பீடு இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க, இழப்பே ஆகலைன்னு போட்டிருக்காங்க. 100% விளைஞ்சிருக்கிறதா 195 கிராமங்களை அடையாளப்படுத்தி காப்பீட்டு நிறுவனம் பட்டியல் வெளியிட்டிருக்கு. இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்ம இந்த ஆச்சால்புரம் இந்த பகுதி சுத்தமாக எல்லாமே ஜீரோ போட்டிருக்கு, 1-2 கிராமங்களை தவிர. அதே போல் நாகை மாவட்டத்தில் திருமருகல் ஒன்றியம் இந்த வந்திருக்காங்க அங்கேருந்து, அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 17 கிராமங்களை வந்து ஜீரோன்னு போட்டிருக்காங்க. அந்த பகுதி 17 கிராமமும் 1 புடி நெல் கூட அறுக்க முடியாது. நான் போய் பார்த்தபோது, நான் வெள்ளம் வடிஞ்சு 1 வாரம் கழித்து நான் போகிறபோது அப்படியே அந்த பயிரை கதிரை போய் மண்ணிலேருந்து எடுத்தால் அப்படியே பவுடராக பறந்துது. எல்லாருமே போய் பார்த்தோம், அந்த பகுதி முழுமையாக அழிஞ்சுது. என்னை நடக்கே விட்டாங்க, கிட்டத்தட்ட 4-5 கிராமம் நான் நடந்தே போனேன், வயல்வெளியிலே நடந்தே அழைச்சிட்டு போனாங்க. அவ்வளோ வேதனையாக இருந்தது, வயிற்றுச்சலாக இருந்தது. ஆனால் அந்த கிராமங்கள் பூரா ஜீரோ போட்டிருக்காங்க. அதே போல் திருவாரூர் மாவட்டத்தில் 53 கிராமம் ஜீரோ போட்டிருக்காங்க, எந்த இழப்பும் இல்லைன்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1-10% பாதித்ததுன்னு 13 கிராமம் நாகை மயிலாடுதுறையில், திருவாரூரில் 30 கிராமம். இப்படி ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி விவசாயிகளை வஞ்சிக்கிற நடவடிக்கையில் இந்த காப்பீட்டு நிறுவனம் மிகப்பெரிய மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. இதுக்கு நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளடக்கிய அதேபோல் திருவாரூர் மாவட்டங்கள், இந்த 2 மாவட்டங்களில் பணியாற்றக்கூடிய வேளாண் துறையினுடைய அலுவலர்கள் தான் இந்த மோசடிக்கு காரணமாக இருக்கிறார். இவர்கள் தான் இதை தவறான வகையில் தனக்கு வேண்டப்பட்ட கிராமங்கள், வேண்டப்பட்ட விவசாயிகள் என்கிற அடிப்படையில் பழிவாங்குவதற்கு இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார்கள். இது சென்ற ஆண்டும் நாங்கள் தமிழக அரசுக்கு எடுத்துக் கூறியிருக்கிறோம்.
நடப்பாண்டும் சென்ற மாதம் இந்த வேளாண் அதிகாரிகள் உடனடியாக இந்த மாவட்டங்களிலிருந்து பணிமாறுதல் செய்யப்பட வேண்டும். 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக இந்த மாவட்டத்தில் அவர்கள் பணியாற்றுவதால் விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப செயல்பட்டு அரசினுடைய எந்த நலத்திட்டங்களும் விவசாயிகளை சென்றடையாமல் ஊழல் முறைகேடு செய்வதற்கு சுயநலத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதை நான் பல முறை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறோம். போன முறை நடைபெற்றிருக்கிற காப்பீட்டுக்கான இழப்பீடு கேட்கிற மாவட்ட ஆட்சியர் ஆர்ப்பாட்டங்களிலும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இதுவரையிலும் இந்த அதிகாரிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஆளுங்கட்சிக்கு அவப்பெயரை உருவாக்குவதோடு விவசாயிகளுக்கும் ஆளுங்கிற கட்சிக்கும் முதலமைச்சருக்கும் எதிர்ப்பை உருவாக்குவதற்கு, பிரிவினையை உருவாக்குவதற்கு இந்த நாகை, திருவாரூர், நமது மயிலாடுதுறை உள்ளடக்கிய மாவட்ட வேளாண் அலுவலர்கள் முதன்மையான பங்கு வகிக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் எச்சரிக்கையோடு செயல்பட்டு இந்த அலுவலர்களை உடனடியாக பணிமாறுதல் செய்யப்பட வேண்டும். காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு விடுபட்டிருக்கிற 195 கிராமங்களுக்கும் உடனடியாக மறு கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக மறு ஆய்வு செய்து முழு இழப்பீடு கிடைப்பதற்கு தமிழக முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிற நவம்பர் 9ஆம் தேதி தலைமைச் செயலகத்தை சென்னையில் 1000+ விவசாயிகளோடு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவது என தமிழக காவிரி விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறோம். அதற்கு முன்னதாக தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் சந்தித்து முறையிடுவது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இதனை தமிழக முதலமைச்சர் விவசாயிகளுடைய பாதிப்புகளை ஜனவரி மாதம் நேரடியாக ஆய்வு செய்து அவர் வேண்டுகோள் விடுத்து தான் அன்றைய முதலமைச்சர் இழப்பீடு கொடுத்திருக்கிறார். காப்பீட்டுக்கான இழப்பீடை இன்றைக்கு இவர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் இந்த வேளாண் துறை அதிகாரிகளும் இஃப்கோ டோக்கியோ நிறுவனமும் கூட்டு சேர்ந்து விவசாயிகளை பழிவாங்கி அரசுக்கு அவப்பெயரை உருவாக்கியிருக்கிறார்கள். எச்சரிக்கையோடு தமிழக அரசு செயல்பட முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அதேபோல குறிப்பாக வேளாண் விவசாயிகள் அறநிலையத்துறை நிலங்களிலிருந்து வெளியேற்றுவதற்கு தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற அறநிலையத்துறை சொத்துக்களை பாதுகாப்பதற்கு உடனடியாக குண்டர் சட்டம் என்கிற சட்டம் என்பது குத்தகை விவசாயிகளை நிலத்தை விட்டு வெளியேற்றுவதற்கும் சிறை தண்டனை கொடுப்பதற்குமான சட்டம். இது ஒரு பெற்ற சுதந்திரத்தை விவசாயிகளிடத்திலிருந்து பறிப்பதற்கு இணையான சட்டம். இது குறித்து தமிழக முதலமைச்சர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். குறிப்பாக காவிரி டெல்டாவில் டிஏபி, யூரியா உள்ளிட்ட உரங்கள் மிகுந்த தட்டுப்பாடு இருக்கிறது. தமிழகம் முழுமையிலும் விவசாயிகள் உரம் கிடைக்காமல் பரிதவிக்கிறார்கள். நேற்று கூட சிவகங்கை மாவட்டத்தில் 1 மூட்டை யூரியா வாங்கினால் 3 மூட்டை குருணை வாங்க வேண்டும். 1 மூட்டை யூரியா 275 ரூபாய், 3 மூட்டை குருணை 300 ரூபாய். 575 ரூபாய் கொடுத்தால்தான் நான் 1 மூட்டை யூரியா தருவேன் என்று மறுக்கிற நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. திட்டமிட்டு மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு உரம் கொடுக்கக்கூடாது என்பதற்காகவே உற்பத்தி செலவு கூடுகிற போது அதற்கான மானியத் தொகையை ஏற்க மறுத்த மத்திய அரசாங்கம் காலங்கடந்து தற்போது நாங்கள் மானியத்தை கொடுத்து விட்டோம், உரம் தட்டுப்பாடு இல்லை என்று பொய் பிரச்சாரத்தை துவக்குகிறது. மாநில அரசு திட்டமிட்டு மத்திய அரசு செய்கிற துரோகத்திற்கு இடமளிக்காமல் காலத்தில் நடவடிக்கை எடுத்து தேவையான உரங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்க முன்வர வேண்டும். கிராமப்புறங்களில் வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் முறைகேடுகள் என்கிற பெயரில் விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதற்கு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத நிபந்தனைகளை சொல்லி தட்டி கழிக்கிற போக்கு இன்றைக்கும் தொடர்கிறது. இன்னும் 10% விவசாயிகள் கூட கடன் பெற முடியாத நிலை இருக்கிறது. கடன் கொடுக்கிற போதே கூட்டுறவு நிறுவனங்கள் விவசாயிகள் கடன் திரும்ப செலுத்தக்கூடாது என்கிற உணர்வுகளை உருவாக்குகிற வகையில் பிற்போக்கான நடவடிக்கைகளில் கூட்டுறவுத்துறை ஈடுபடுகிறது. இது குறித்து தமிழக முதலமைச்சர் அவசர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அரசு பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகைக்கான பிரீமிய பங்கீட்டு தொகையாக மாநில அரசு குறிப்பிட்டிருக்கு. மத்திய அரசாங்கம் 900 கோடி விடுவிச்சதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த தொகைகள் முழுமையும் உரிய விவசாயிகளுக்கு சென்றடைவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கென்று தனி காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கான நடவடிக்கையில் அவர்கள் விரைந்து ஈடுபட வேண்டும். இல்லை, ஆந்திராவில் கொடுப்பது என்பது அவங்க உற்பத்தி செலவில் ஒரு பகுதியை மாநில அரசு ஏற்றுக்கொள்கிறது. அதற்கும் காப்பீட்டுக்கு சம்மந்தம் இல்லை. காப்பீடு பாதிப்புக்கு ஏற்ப முழு மகசூல் கணக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய இழப்பை ஈடு செய்வதற்கு காப்பீட்டு திட்டம். இதுவும் அதுவும் கொள்கையே வேறு. இது சட்டப்படி விவசாயிகளுக்கு காப்பீடு செய்தால், மனிதருக்கு எப்படி காப்பீடு செய்தால்
மரணத்திற்கு இழப்பீடோ அதே போல் காப்பீடு செய்து சாகுபடி செய்து மகசூல் இழப்பை சந்திக்கிற போது மகசூல் இழப்பை அறுவடை ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் இழப்புக்கு ஏற்ப இழப்பீடு வழங்குவது என்பது சட்டம். இதுவும் அதுவும் பொருத்தல்ல. நாங்கள் உற்பத்தி காலத்தில் எங்களுக்கு ஊக்கத்தொகையாக நீங்கள் இப்போ ஆந்திராவை பின்பற்ற 10,000 ரூபா தரணும்னு நாங்கள் வலியுறுத்துகிறோம். இவங்க கடன் கொடுக்கறதே கொடுக்க மறுக்கிறாங்க. இதுதான் இருக்கிற வேதனை. நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 40% நிலம் காவிரி டெல்டாவில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த நிலப்பரப்பில் நெல் சாகுபடி கரும்பு சாகுபடி செய்கிற நிலங்களுடைய மொத்த பரப்பளவில் தமிழ்நாட்டில் தஞ்சை காவிரி டெல்டாவில் மட்டும் 40% இருக்குது. ஆனால் நீங்கள் கடன் கொடுத்த கணக்கீட்டை 12,500 ரூபாய் கேட்டிங்கனாக்கா காவிரி டெல்டாவில் வெறும் 1,600 கோடி தான். பாக்கி 10,000 கோடி மற்ற மாவட்டங்களுக்கு அள்ளி வீசியிருக்காங்க. இதை தமிழக அரசுக்கு ஆதாரத்தோடு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அதை ஏற்றிருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில் கூட என்னோட ஒரு அதிகாரி உயர் அதிகாரி இப்போ காரில் வர்றபோது பேசினபோது அந்த கருத்தை ஆமோதிச்சிருக்கார். இன்னும் இவ்வளோ பெரிய ஊழல் பட்டியலில் காவிரி டெல்டாவில் விவசாயிகள்கிட்ட அப்படி ஒரு ஊழல் இல்லை கூட்டுறவுத்துறை என்பதை இன்றைக்கி காவிரி டெல்டாவும் பண்ணியிருக்கு. இந்த ஊழல் விவசாயிகள் எந்த மாவட்டத்திலையும் பண்ணலை, அரசியல்வாதிகள் தான் இந்த ஊழலை பண்ணியிருக்காங்க. ஆனால் விவசாயிகள் தலையில் வைக்கிறாங்க. அதனால் இது நல்ல அணுகுமுறை இல்லை. அதனால் ஊழலை ஒழிப்பது என்பது தமிழக அரசுக்கு விவசாயிகள் முழு துணை இருப்பார்கள். ஊழலை காரணம் காட்டி உண்மையான விவசாயிகள் கடன் கிடைக்காமல் பரிதவித்ததை ஏற்க முடியாது. இல்லை, தனிநபர் காப்பீடு வேணும்னு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஒரு விவசாயி பாதிக்கப்படுறப்போ இயற்கை சீற்றத்தில் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல. இப்போ நான் நேற்று ஒரு விவசாயியோட விளநிலத்தை போய் பார்த்தேன். சம்பா அப்படியே குளனோ இது குருத்து பூச்சி உளுந்து அழிஞ்சு போச்சு, ஆனக்கொம்பன் உளுந்து அழிஞ்சு போச்சு. அப்போ பாதிக்கிற விவசாயி தான் காப்பீடு செய்து வாங்கணும்னு கேட்குறோம். இப்போ தமிழக அரசாங்கத்தில் 1984க்கு பிறகு நில உடமை பதிவேடு அப்டேட் ஆகலை. உங்கள் தாத்தா பேரில் இருந்ததுன்னா இன்றைக்கி உங்கள் பேருக்கு நிலம் மாறலை. இன்னும் உங்கள் தாத்தா பேர் தாத்தா சேர்த்து உயிரோட 15 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது. இன்னும் அந்த அவர் பேர்லேயே அது நல்லா இருக்குது. வகைப்பாடே மாற்றம் இருக்குது. அப்போ அப்டேட் ஆகலை. இன்றைய நிலைக்கு வருவாய் நில பதிவேடு பதிவேற்றம் செய்யப்படவில்லை. அதுக்கு சப்டிவிஷன் பண்ணணும், அதுக்கான அளவீடு பணிகளை மேற்கொள்ளணும். இதை நாங்கள் சொன்னால் தமிழக அரசாங்கம் அதில் பணி சுமை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அதை காலங்கடத்துகிறாங்க. இப்போ காலங்கடத்துங்க, அப்போ மேனுவலாக கொண்டு வாங்க. எழுத்துப்பூர்வமாக இருக்கிற விஓக்கள் சான்றுகள் அடிப்படையில் நீங்கள் இப்போ சிட்டாடங்கள் கொடுத்தா தான் நாங்கள் வந்து நெல் விற்க முடியும், நாங்கள் போய் கூட்டுறவு கடன் வாங்க முடியும். ஆனால் நீங்கள் அப்டேட் பண்ணலை, ஆன்லைனில் இணையதளத்தில் அப்டேட் பண்ணலை. இன்னும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து துறைகளையும் இணையதளத்தில் ஒருங்கிணைப்பு பண்ணலை. இப்போ நீங்கள் வங்கியில் போய் ஸ்டேட் பேங்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் 1,00,000 ரூபா பணம் எடுத்துகிட்டு அதே சிட்டி யூனியன் பேங்கில் போய் அதே அக்கௌண்ட்டில் நீங்கள் 1,00,000 ரூபா பணம் எடுக்குன்னா ஏடிஎம்மில் தட்டிங்கன்னா பணம் நில்லுன்னு வந்துடும், பணத்தை எடுத்துட்டிங்கன்னு வந்துடும். இப்போ அந்த மாதிரி அதை இணையதளத்தில் ஒருங்கிணைச்சிட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வேளாண் துறையில் பிரதமர் கிசானில் போய் இணையதள நிறுவனங்கள் தனியாரில் போய் நீங்கள் போய் உங்களுக்கு நிலம் இருக்கிறதா சொல்லி ஒரு நிலத்தை போலியில் கொடுத்து கூட நீங்கள் வாங்கிட முடியும், ஆள் மாறாட்டம் பண்ணி கூட இப்போ வாங்கிட முடியும். இப்போ கிட்டத்தட்ட 15 லட்சம் பேரை போலின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க தமிழ்நாட்டில். இதுக்கு என்ன காரணம்னா நில உடமை பதிவேடு அப்டேட் ஆகலை. குத்தக பதிவை ரத்து பண்ணியிருக்காங்க அறநிலையத்துறை நிலத்தை, ஆனால் நீங்கள் சாவடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆன்லைனில் போய் பார்த்தா அது எந்த மகமாயி கோயிலில் பேரில் இருக்கும், ஆனால் நீங்கள் போய் சிட்டாடங்கள் கேட்டால் அப்படி உங்களுக்கு வரும். அப்போ உங்களுக்கு நில உரிமையை நீங்கள் வந்து உருவாக்கணும். அரசாங்கம் வறட்சி காலத்தில் வெள்ள காலத்தில் கடனை தள்ளுபடி பண்ணுது, வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவிக்குது, பேரிடர் பாதித்த மாவட்டமாக அறிவிக்குது. ஆனால் வந்து அந்த காலத்துக்கு சாகுபடியை இழந்த விவசாயிகளுக்கு குத்தக பாக்கின்னு சொல்லி நிலத்தை விட்டு வெளியேற்றுது. மிக மோசமானது. நீங்கள் கேட்க போனால் விவசாயிகளோட குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, இவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. விவசாயியோட வாழ்க்கையே போராட்டமாக போச்சு, உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டான். இதையெல்லாம் நாங்கள் அரசாங்கத்துக்கு கொள்கை பூர்வமாக எழுத்துப்பூர்வமாகவே கொடுத்துட்டோம். இப்போ தனியாக வந்து வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட்டு, அந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் நாங்கள் விளக்கியே எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டோம். இதுக்கெல்லாம் நாங்கள் மாற்றம் கொண்டு வரோங்கிறாங்க. ஆனால் வேளாண்மை வந்து பல துறைகள் சார்ந்த ஒரு துறை, ஆனால் அதுக்கான ஒருங்கிணைப்பே இல்லை. வேளாண் துறைக்கு கூட்டுறவுத்துறை இருக்குது, வேளாண்மை துறை இருக்குது, நீர்ப்பாசனத்துறை இருக்குது, வருவாய்த்துறை இருக்குது. இத்தனை 4-5 துறை கட்டுப்பாட்டில் வேளாண் துறை இருக்கணும். ஆனால் 4-5 துறைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கா? இல்லை. கூட்டுறவுத்துறை எடுக்கிறத கூட்டுறவுத்துறைக்குள்ளே இருக்கிற சென்ட்ரல் பேங்க் ஏற்றுக்காது. ஜேஆர் சொல்கிறத சென்ட்ரல் பேங்க் மேனேஜர் ஏற்றுக்க மாட்டார். நீங்கள் கூட்டுறவுத்துறை சொல்கிறத வருவாய்த்துறையில் சான்று கொடுக்க மாட்டாங்க. வருவாய்த்துறை கொடுக்குற சான்றை கூட்டுறவுத்துறை ஏற்றுக்க மாட்டேங்கோ. இப்படி நீங்கள் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் விவசாய துறைகள் எதையும் மேம்படுத்த முடியாது. இதையெல்லாம் நாங்கள் அந்த பட்ஜெட்டில் எங்கள் சங்கத்தின் சார்பில் முன்மொழியாக கொடுத்துருக்குறோம், ஏற்றுக்கிறாங்க.
இதெல்லாம் செய்யாமல் ஒழுங்குபடுத்துறங்கிற முறையில் உற்பத்தியை பெருக்க முடியாது. இதில் தான் இவ்வளோ பிரச்சனை வருது. ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க, எனக்கு அதான் ரொம்ப ஆர்வமாக எடுத்தீங்களேன்னு நான் சொன்னேன். நிறையா பிரச்சனை இருக்குது, தலைவலி வந்துக்கிட்டே இருக்கு. எங்கள் விவசாயிகளே தெரியாது. விவசாயிகளுக்கு சங்க தலைவர்களுக்கு நாங்கள் பல முறை இதை பற்றியெல்லாம் பயிற்சியை எடுத்துட்டோம். இவ்வளோ அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை பற்றி எப்படி தீர்த்துக்க போகிறோம், இதை பற்றி எப்படி பண்ண போகிறோம், மாநாடுகள் போட்டு தீர்மானம்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே சங்கம் வந்ததுக்கு பிறகு சில கொள்கை முடிவுகள் எடுத்து அடிப்படையாக கொடுத்துருக்குறோம், தீர்மானங்களை கொடுத்துருக்கோம். இன்னும் அந்த தீர்மானங்களை வச்சு தான் சில பட்ஜெட் உரையெல்லாம் தயார் பண்ணுறோம். ஓப்பனாக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஜூன் மாதம் தஞ்சாவூர் நடத்தின கூட்டத்தில் ஓப்பனாக சொன்னார், 10 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இல்லை, ஆனால் பிஆர் பாண்டியனுடைய ஒவ்வொரு அறிக்கைகளையும் எங்கள் கட்சியில் நாங்கள் ஆவணமாக பராமரிக்கிறோம் சொன்னார், ஓப்பனாக சொன்னார். வெளியில் அவ்வளோ ஆவணங்கள்லாம் கொடுத்துருக்குறோம். அதனால் இது நம்ம எல்லாம் இணைஞ்சு சேரும். அது தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் வந்து 1.25 கோடி 1.25 கோடி வேளாண் குடும்பங்கள் சாகுபடியில் இருக்குது. இது அதிகாரப்பூர்வமான கெசட்டு. 1.25 கோடி குடும்பம், ஆனால் 35 லட்சம் குடும்பங்களுக்கு மட்டும்தான் பணம் ஏறுது. ஏற்கனவே 47 லட்சம் குடும்பத்துக்கு திடீர்னு கொரோனா காலத்தில் ஏறிடுச்சு. அதில் 15,000 குடும்பம், 32,000 குடும்பம் மட்டும்தான் தகுதி, பாக்கி 17,000 குடும்பம் இந்த 15,000 குடும்பம் போலின்னு சொல்லி நீக்கிட்டாங்க. அந்த நீக்கின பட்டியல்னால் இறுதிப்படுத்தாததுனால அந்த ஸ்டேஜோடு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ 1.5 லட்சம் குடும்பம் ஏன் கிடைக்கலன்னா, இப்போ மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 95 லட்சம் பேருக்கு ஏன் கிடைக்கலன்னா, இந்த நிலவுடைமை பதிவேடு அப்டேட் ஆகலை, பட்டா மாறுதல், சப்டிவிஷன் வேலை பண்ணாதது, அன்னைய நிலைக்கு யார்கிட்ட நிலம் இருக்குது, யார் சாவடி பண்ணுறான்னு அப்டேட் ஆகாததுனால அவங்க யாரும் பணம் பெற முடியல. அதுதான் முன்னாடி சொன்னவங்களுக்கு, இப்போ போலியானவங்க போய் வாங்கிட முடியுது, ஆனால் உண்மையான விவசாயியால் அந்த பலனை பண்ண முடியல. இப்படி இணையதளங்களில் ஒருங்கிணைக்கலை. இப்படி நிறையா பிரச்சனை.